இன்னைக்கு போடுற வீடியோ கண்டிப்பாக என் மனசுக்கு பிடிச்ச ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு என் தலைவரோட 100வது பிறந்த நாள். இந்த 100வது ஆண்டு விழாவை எல்லாரும் கொண்டாடணும். எதுக்காக அப்படின்னு கேட்டால், அதுக்கான காரணத்தை என் பார்வையிலேருந்து நான் சொல்கிறேன். ஒரு எளிய பின்னணியிலிருந்து வந்த எனக்கு, நான் பார்க்காத தலைவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்ல போகிறேன். முதல் விஷயம், ஊழல். ஊழல், ஊழல், ஊழல். கருணாநிதினாலே ஊழல் அப்படின்னு நான் சொல்லலை, இந்தியா முழுக்க எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. ஏன் இந்திய அரசியல் தலைவர்கள்லையே இவர் மேலே மட்டும் இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு? இவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் இருந்ததுக்குன்னா இவர் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டு, இவர் மேலே இருக்கிற எந்த ஊழல் குற்றச்சாட்டுமே நிரூபிக்கப்படவே இல்லை. ஆனாலும் ஊழல், ஊழல், ஊழல்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன் தெரியுமா? என் தலைவர் இந்துத்துவத்துக்கும் இந்திய ஏகாதிபத்தி தத்துவத்துக்கும் எதிராக இருக்கிறவர். வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை மட்டும் ஆதரவு கொடுங்க. இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்கள் மாதிரியும் தமிழ்நாடும் இருந்திருந்தா என் தலைவரையும் எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு தூக்கி கொண்டாடியிருப்பாங்க. இவங்க பார்வையில் சர்பிடி தியாகராஜனும் பனகல் அரசரும் தான் குற்றவாளியாக தென்பட்டிருப்பாங்க. ஏன்னா நீதி கட்சி காலத்திலேயே தமிழ்நாடு இந்துத்துவத்துக்கு எதிரான மாநிலமாக மாறிடுச்சு. பார்ப்பனர் அல்லாத இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை கட்டமைச்சதே இந்தியாலே வச்சு தமிழ்நாடு தான். ஸோ இந்த மாதிரியான முன்னோர்கள் போட்ட பாதையில் என் தலைவர் புலிப்பாய்ச்சல் பாஞ்சதுனால இவங்க யாருனாலையுமே தாங்கிக்க முடியல. அதனால என்னாச்சுன்னா, பாதை அமைச்சவங்களை பத்தி பேச முடியாமலே போயிருச்சு. எல்லாத்துக்கும் இந்த புலி மேலேயே கண்ணாயிடுச்சு. புலிகள் மேலே எப்பவுமே இந்திய ஏகாதிபத்திக்கு ஒரு கண்ணு இருக்குங்க. அது தேசிய விலங்கு அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, என்னங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். உத்தரப்பிரதேசம் மாதிரி, மத்திய பிரதேசம் மாதிரி, பீகார மாதிரியும் தமிழ்நாடு இருந்திருந்தா இன்னர கலைஞர ஆஹோ ஓஹோன்னு தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுத்துடக் கூடாது அப்படின்னு சொன்ன இந்தியால சூத்திரனுக்கு கல்விய அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் எங்க கலைஞர் தான். ஆனாலும் என்ன சொல்லுவாங்க, கல்வி கண் திறந்தவர் காமராசர் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான், கல்வி கண் திறந்தவர் காமராசர். அதுல எந்த மாற்ற கருத்துக்கும் இடமில்ல. ஆரம்ப கல்வி மொத்தமும் அவரு போட்ட விதை. அந்த விதைய ஆராய்ச்சி கல்வி வரையும் கொண்டு போய் அதை பெரிய ஆலமரமா மாத்தின அந்த பெருமை கலைஞருக்கு மட்டும்தான் சேரும். இந்தியால இப்பதான் ஆரம்ப கல்வி இலவசமா கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி கல்வியே இலவசம்தான். அதுக்கு கல்வி ஊக்கத்தொகை வேற கொடுத்துட்டு இருக்காங்க. உயர்கல்வியில கலைஞர் செஞ்ச மாற்றத்தை பத்தி ஒரு மருத்துவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. முதல் தலைமுறை பட்டதாரிக்கு 5 மார்க் கூடுதல் அப்படின்னு ஒரே ஒரு சட்டத்தை மட்டும்தான் போட்டாரு. அந்த 5 மார்க் வாங்கி படிச்சுட்டு போன முதல் தலைமுறை பட்டதாரிகள் கிட்டத்தட்ட 1,00,000 பேத்துக்கு மேல இருக்காங்களாமா. ஆனா வழக்கம் போல இந்திய பார்ப்பனியம் என்ன பண்ணும், அதுக்கும் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிடுச்சு. என்ன தெரியுமா சொல்லி ஸ்டே வாங்குறாங்க, இந்த சூத்திர பயல்களுக்கு 5 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கல்வியோட தரம் மட்டும் இல்லை வேலையோட தரமும் கெட்டு போயிடுமாமா. என்னமோ இந்தியா இந்த சூத்திரர்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி உலகளவில் ஃபேமஸ் ஆன மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏ தாமஸ் ஆல்வா எடிசனே பூநூல் போட்ட பிராமணர் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. அலெக்சாண்டர் கிரஹாம்பல் கூட ஃபோனில் ஹலோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சான்ஸ்கிரிட்ல மந்திரம் தான் சொன்னாங்களாமா அப்படின்னு தான் பேசுவாங்க. உலகம் முரண்டைன்னு சொன்ன கலீலியா கூட வேதம் படித்தவருன்னு வியாக்கியானமாக பேசுவாங்க. சைக்கிளை கண்டுபிடிச்சது கூட ரிக் எஜுர் சாமா அதர்வனம் அப்படிங்கிற வேதத்தில் இருந்து எடுத்த மாதிரி தான் சொல்லுவாங்க. எந்த வளர்ச்சியும் இல்லாத இந்தியா 1947 சுதந்திரம் வாங்குச்சு. அப்போ இந்திய மக்களுக்கு ஒரே மாதிரி கிடைச்ச ஒரே ஒரு விஷயம் கல்வி மட்டும்தான். அதுவும் ஆங்கிலேயர்கள் கொடுத்த அறிவியல் கல்வி. அந்த கல்வியை சுதந்திரத்துக்கு அப்புறமும் இந்தியா எப்படி பிடிச்சதுன்னெல்லாம் தெரியல, ஆனால் தமிழ்நாடு அதை நச்சுன்னு கையில் பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை ஆண்ட தலைவர்களும், 67 அப்புறம் ஆண்ட எங்கள் தலைவரும் இன்னைக்கு தமிழ்நாடு அடைஞ்சிருக்க கல்வி உயர்வுக்கு மிகப்பெரிய அஸ்திவாரம். அது என்ன பெரிய கல்வி உயர்வு, கல்வி உயர்வு அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் சொல்கிறேன், கேளுங்க. புதிய கல்விக் கொள்கையோட 2035 இலக்கு என்னன்னு தெரியுமா? அதாவது இந்திய அரசு, ஒன்றிய அரசு வச்சிருக்கிற இலக்கு 2035 35% மக்கள் உயர்கல்விக்கு போகணுமா. ஆனா தமிழ்நாடு அதை 90களிலேயே அச்சீவ் பண்ணிருச்சு. இப்போ 51% வந்தாச்சு. அந்த 51 நானும் ஒருத்தி, ஆனா கலைஞர் போட்ட உயர்கல்விக்கு போல, இனி போயிடுவேன். சரிங்க, இது கல்வி.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு நம்ம ஊரில் ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ மோடி கூட இடையில இடையில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு இருக்காரு. மோடி போட்ட ரோட்டில் நீ போகணுன்னா காசு கொடுத்தா மட்டும்தான் போக முடியும். ரோடு போடுறக்கும் நீ தான் காசு கொடுத்த. நீ காசு கொடுத்து போட்ட ரோட்லேயும் நீ தான் காசு கொடுத்து போகணும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னர்கள்லேயும் சாலையை கொண்டு போய் சேர்த்தவர் கலைஞர். நம்ம மலுக்குப்பாறையிலிருந்து சென்னை வரைக்கும் சாலை வசதி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லை பகுதியில் இருக்கிற சாலையும் தலைநகரில் இருக்க சாலையும் ஒன்று தான். எல்லை பகுதியிலிருந்து தலைநகரை அடையிறதுக்கு சாலை மார்க்கமாக நிறைய வழிகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலும் 20 கிலோமீட்டருக்கு ஒரு சிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு ஒரே இடத்துல குவிக்கப்பட்ட வளர்ச்சி இல்லை, பரந்துபட்ட வளர்ச்சி. இங்கே ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் இந்திய அளவில் மிகப்பெரிய பெருமை இருந்துகிட்டே இருக்குது. இத்தனைக்கும் விதை போட்டவர் நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மட்டும்தான். அடுத்தது மருத்துவம். மருத்துவத்தை பற்றி நான் பேசணும்னு பெரிய அவசியம் இல்லை. எங்கள் அப்பா அம்மா பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே அரசு மருத்துவமனையில் பிறந்தவங்க தான். இன்றைக்கும் அரசு மருத்துவமனைகளில் பிரசவம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கும் அரசு மருத்துவமனை தான் கிராமப்புறங்களில் மிகப்பெரிய மருத்துவமனையாகவும் இருக்குது. இப்போது அந்த காம்பஸை வச்சு ஒரு 3 கிலோமீட்டருக்கு வட்டத்தை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2 கார்னர்லேயும் இருக்கும். வட்டத்துக்கு எதுமா கார்னர் அப்படின்னு கேட்குறீங்களா, அந்த வட்டத்துக்குள்ளே ஏதோ 2 இடத்துல இருக்கும். அது பொதுமக்களுக்கும் ஆக்சசபிளாகவே இருக்கும். குழந்தை பிறப்பு வீதம் இறப்பு வீதம்னு 2 இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிறப்பு வீதத்தை விட இறப்பு வீதம் கம்மி தான். ஆனால் தமிழ்நாட்டில் இறப்பு வீதம் இருக்காது. நான் சொல்கிறது கிராமப்புறங்கள்லையும் மலைவாழ் மக்கள்கிட்டையுமே மருத்துவம் அந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு. காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம முத்துவேல் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். சரிங்க, அவரோட பெருமையை பற்றி பேசுறதுக்கு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. சூரியனை பற்றி நான் சொல்லியே உங்களுக்கு தெரியணும். ஆனாலும் என் தலைவனை பற்றி இந்த தலைமுறை மக்களுக்கு தப்பான விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா, அதில் 2-3 விஷயத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும். கலைஞர் வந்த ட்ரெயினில் டிடிஆர் இருந்திருந்தா தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறியிருக்கும். நம்ம நடிகை விந்தியா வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, ஏ குண்டம்மா உருவ கேள்வி இல்லைங்க, செல்லமாக தான் கூப்பிட்டேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ஒரு அழகான பொண்ணு, நல்லா பேசுகிற பொண்ணு. இந்த சமூகம் ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு விரும்புதோ அதை நீங்கள் பிரதிபலிச்சுட்டு தான் இருக்கீங்க. அதனால தான் அறிவில்லாத பொண்ணேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக குண்டு பொண்ணுன்னு சொன்னேன். எந்த வரலாற்றை படித்து என் தலைவர் சென்னைக்கு வந்தாருன்னு நீங்கள் படிச்சிங்க? நான் ஒன்று கேள்விப்பட்டேன், திருக்குவளையிலிருந்து என் தலைவன் கிளம்பி வந்தது சிங்காநல்லூருக்கு. இது கோயம்புத்தூர்ல இருக்கு தெரியுமா? கோயம்புத்தூருக்கு வந்த என் தலைவன் இங்கிருந்து சம்பாதிச்சு எங்க போனாரு தெரியுமா? சேலத்துக்கு. ரொம்ப மாடர்னா சொல்றேன் நினைக்கிறீங்களா? எஸ், அவர் போனது மாடர்ன் தியேட்டர். அந்த மாடர்ன் தியேட்டர்ல இருந்து என் தலைவன் சென்னைக்கு போறப்ப எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா அவரு? சொல்லுமா? வேண்டாம்ல, படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்துல சொந்தமா கார் வாங்கின ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி மட்டும்தான். கோயில் கூடாதுன்னு சொல்லவில்லை, இப்ப சொல்றல கூடாதுன்னு அது அப்பவே சொன்னவர். கதாநாயகனுக்கு ஈக்குவலா வசனம்னு ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வசனம்க்கு பக்கத்துல கருணாநிதிங்கிற பேர் வந்துருச்சுன்னா அதுக்காகவே கூட்டம் கூடுற கூட்டங்கள் இருக்கு. அம்பாள் என்னைக்கடா பேசினால், இது என்ன வசனம் நினைக்கிறீங்களா? வசனம் இல்லை, தத்துவம். இந்த தத்துவத்தை கேட்டு திருந்தனவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அடுத்து வாரிசு அரசியல். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இப்போ கலைஞர், கலைஞர் பையன், அவங்க பேரன் இப்படித்தான் வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரிங்க, இப்போ விஸ்வகர்ம யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் வாரிசே இல்லாத மோடி. இவர் இப்போ இந்த திட்டம் என்ன நமக்கு சொல்ல வருதுன்னு தெரியுமா? உன் குலத்தொழிலை செய்யறதுக்கு அரசாங்கத்திலிருந்து உனக்கு பணம் கிடைக்கும். எப்போ? 18 வயசுலேருந்து. அதாவது நீ காலேஜுக்கே போகாமல் நீ உன்னோட குலத்தொழில் செய்யற அப்படின்னு வந்தனா உனக்கு அரசு பணம் தரும். அவருக்கு வாரிசு இல்லை, ஆனால் அவரு இந்த சாதிய வாரிசு அந்து போயிடக்கூடாதுன்னு ஒரு திட்டத்தை போடுறாரு. ஆனால் கலைஞரோட வாரிசு அரசியலுக்கு வருது. இப்போ இந்த வாரிசுகள் எல்லாம் சமூகத்தில் குலத்தொழில் வந்துடக்கூடாது அப்படின்னு போராடிட்டு இருக்கு. நீ படி, உயரப்படி, மேல்படி, ஆராய்ச்சி படி, இத்தனை படிகளையும் கொடுத்தது முத்துவேல் கருணாநிதி. இந்த படிகள் எல்லாம் நீ எளிமையா ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்றது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். திருமணம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக சில சட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நீ 8வது படிச்சேனா உனக்கு இவ்வளவு பணம் தர,
நீ 10வது முடிச்சேனா உனக்கு இவ்வளோ பணம் தர, நீ 12வது போனேனா உனக்கு இவ்வளோ பணம் தரேன்னு சட்டங்களை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. 8வது வரையும் படித்து பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சா இவ்வளோ தான் பணம் கிடைக்குது, சரி 10வது வரையும் படிக்க வைப்போம் இவ்வளோ பணம் கிடைக்குது இல்லைன்னு, 12வது வரையும் படிக்க வைப்போன்னு இப்போ காலேஜ் வரையும் படிக்க வச்சிட்ருக்காங்க. கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டு இருந்த பிள்ளைங்களையெல்லாம் காலேஜுக்கு போய் படிங்கன்னு சொன்னவர் தான் எங்கள் கலைஞர். இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள், அடிமை வாரிசுகள் எப்பவுமே இங்கே இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிற அந்த வாரிசு அற்றவன் வேணுமா, இல்லை இங்கே அடிமை வாரிசு இருக்கக்கூடாது அப்படின்னு போராடிட்டு இருக்க இந்த வாரிசுகள் வேணுமா? இந்த கலைஞருக்கு நாம செஞ்ச துரோகம்னு ஒன்று இருக்குங்க, அது என்னன்னு சொல்லட்டுமா? இந்த கலைஞருக்கு நம்ம 2 முறை தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. 5 வருஷம்தான் ஆள்றதுக்கு வாய்ப்பு கொடுப்போம், அதுக்குள்ளே இந்துத்துவம் எல்லாம் வந்து இவர் மேலே ஊழல்வாதி அது இதுன்னு பழி சொல்ல ஆரம்பிச்சிரும். அடுத்தது நம்ம ஆட்சியை மாற்றி கொடுத்துருவோம், அவங்க அந்த இந்துத்துவத்தை இங்கே நிலைநிறுத்த பார்ப்பாங்க. நம்ம அப்பாக்கள் செஞ்ச தவறை நாம் செய்ய வேண்டாம், என் இளைய தலைமுறையே இனி திமுகவுக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்போம், இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே நல்லது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு படிக்க வரவங்கெல்லாம் வட இந்திய சகோதரர்கள் தான், அந்த குழந்தைங்களும் இங்கிருந்து படித்து அங்கே போய் திராவிடம் பேச ஆரம்பித்தா இந்தியாவும் ஆகும் தமிழ்நாடு மாடல், திராவிட மாடல். இந்திய மாடல் படிக்கிறதுக்கு அனுமதி தரவே தராது, ஆனால் திராவிட மாடல் ஒருத்தங்களையும் படிக்காமல் இருக்க வைக்காது. இந்த திராவிட மாடலை குறை சொல்கிறதுக்கு நிறைய சல்லி பசங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த சல்லி பசங்களில் இன்னைக்கு முக்கியமாக இருக்கிறவன் சீமான், நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு, நாளைக்கு அவனை விட்டுடலாம், 6ஆம் தேதி அவனுக்கு ஒரு ஆப்பு வச்சுருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.